கோத்தகிரி நகர மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ரைபிள் ரேஞ்ச் பகுதியில் உள்ள சதுப்பு நிலத்தில் கட்டப்பட துணை சுகாதார நிலைய கட்டிடம் கட்டும் பணியை கைவிட வேண்டும் என்று நீர் ஆதாரங்கள் பாதுகாப்பு குழு சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து நீர் ஆதாரங்கள் பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கே ஜே ராஜு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள மனுவில் கோத்தகிரி நகர மக்களின் குடிநீர் தேவையை ரைபிள் ரேஞ்ச் குடிநீர் பகுதி பாதி அளவு பூர்த்தி செய்து வருகிறது சுமார் ஏழு ஏக்கர் பரப்புள்ள இந்த சதுப்பு நிலப்பகுதி இதனை சுற்றியுள்ள நூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்புள்ள நீர்ப்பிடிப்பு பகுதியில் உருவாகும் நீரை தேக்கி வைக்கும் பகுதியாக அமைந்துள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அதன் ஒரு பகுதியை தனியாருக்கு நீண்ட கால குத்தகைக்கு கொடுத்து அதை மீட்டெடுக்க முப்பது வருடம் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து போராடி வந்தது இந்நிலையில் ஆதாரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் துணை சுகாதார நிலையம் கட்டுவதற்கான பணிகள் இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளன கோத்தகிரி பகுதியில் பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் வருங்கால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் சதுப்பு நிலத்தில் கட்டும் கட்டிட பணியை கைவிட வேண்டும் ரைபிள் ரேஞ்ச் பகுதியில் பேரூராட்சியின் சார்பில் ஏழு கிணறுகள் அமைக்கப்பட்டு அதில் மூன்று கிணறுகள் மட்டுமே தற்பொழுது பயன்பாட்டில் உள்ளன கிணறுகள் ஒவ்வொன்றும் அமைப்பதற்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் நான்கு கிணறுகள் பொதுமக்கள் பயன்பாட்டில் இல்லாத நிலை இருப்பதால் அரசின் நிதி உள்ளது மேலும் தனியாருக்கு இப்பகுதியில் குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட சதுப்பு நிலத்தை வறண்ட நிலமாக மாற்றுவதற்காக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கற்பூர மரங்கள் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன் நடப்பட்டன இந்த மரங்கள் தற்பொழுது வளர்ந்து நிலத்தடி நீரை உறிஞ்சி வருவதால் உடனடியாக இந்த மரங்களை அகற்றி சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும் இது மட்டுமின்றி இந்த பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சதுப்பு நிலத்தில் கலந்து வருவதுடன் ஏராளமான வாகனங்களும் இந்த புல்தரைகளில் நிறுத்தப்படுவதால் புல்வெளிகள் சேதமடைந்து வருகின்றன எனவே வாகனங்கள் நிறுத்த தனி இடத்தை ஒதுக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த ஆண்டு நீர் ஆதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் இப்பகுதியில் நடப்பட்ட இரண்டாயிரம் மரங்களில் ஒரு மரம் கூட கிடைக்கவில்லை சதுப்பு நிலங்களில் புல்வகைகள் மட்டுமே நடைபெற வேண்டும் என்ற நிலையில் மரக்கன்றுகள் நடப்பட்டதால் அரசின் நிதி வீணாகியது எனவே இந்த நீர் ஆதாரத்தை மீண்டும் நில அளவை செய்து கம்பிவேளியிட்டு பாதுகாப்பதுடன் தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சதுப்பு நிலத்தில் குடிநீர் ஆதாரத்தை பாதிக்கும் வகையில் சதுப்பு நிலத்தில் கட்டிடம் கட்டும் பணியை மாவட்ட நிர்வாகம் கைவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது